பின்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இங்கிலாந்து மகாராணி இரண்டாம் எலிசபெத் அண்மையில் காலமானார். அவருக்கு வருத்தம் தெரிவித்ததோடு கனடிய அரசு நினைவேந்த நிகழ்ச்சியை துக்க நாளாக அனுஷ்டிக்கிறது. தமிழக மேகாலயா மாநிலங்களுக்கு இடையே மருத்துவ ரீதியான உதவிகளை செய்திட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் உள்ள அந்தோனியர் சிற்றாலயத்தை கைப்பற்றிய பொதுமக்கள். விமானம் நடுவானில் பயணிக்கும் போது பயணி ஒருவர் விமான ஊழியர்களிடம் மோதலில் ஈடுபட்டார். இருக்கைகளை கைகளால் குத்தியும் ஜன்னல்களை கால்களால் உதைத்தும் அவர் சேதப்படுத்தினார். கனடிய செய்திகள். இங்கிலாந்து மகாராணி இரண்டாம் எலிசபெத் அண்மையில் காலமானார். அவருக்கு வருத்தம் தெரிவித்ததோடு கனடிய அரசு நினைவேந்த நிகழ்ச்சியை துக்க நாளாக அனுஷ்டிக்கிறது. தலைநகரில் இது குறித்த நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது. இது தொடர்பான அணிவகுப்பு ரைடோ கால்வாயில் ஒட்டோவா சிட்டி ஹாலுக்கு அடுத்துள்ள கார்டியர் ஸ்கொயர் ட்ரில் ஹாலில் தொடங்கும். அணிவகுப்பு தேசிய பழங்குடியின படைவீர நினைவு சின்னம் எல்ஜின் தெருவில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தை கடந்த வெலிங்டன் தெருவில் கிறிஸ்ட் சர்ச் கத்தீட்ரலை நோக்கி திரும்பும் என்று கூறப்படுகிறது. இந்த அணிவகுப்பில் இரண்டு ஆர்சிஎம்பி மியூசிக்கல் ரைடு பிரிவுகளும் கடற்படை, இராணுவம், விமானப்படை, சிறப்பு படை உறுப்பினர்களை உள்ளடக்கிய 100 பேர் கொண்ட இராணுவ சேவை காவலர் அணிவகுப்பும் அடங்கும் என்று கனடியன் ஹெரிட்டேஜ் கூறுகிறது. இந்திய செய்திகள். சென்னை சர்வதேச விமான நிலையம் உள்நாட்டு விமான நிலையம் தற்போது 1350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. விமானங்களின் எண்ணிக்கை, பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதால் உள்நாடு சர்வதேச விமான முனையங்களை இணைத்து ஒருங்கிணைந்த நவீன விமான முனையம் ₹2,400 கோடி மதிப்பீட்டில் கட்டும் பணி நடந்து வருகிறது. சென்னை விமான நிலையத்தில் உள்ள முதல் ஓடுபாதையின் நீளம் 400 மீட்டர் தற்போது அதிகரிக்கப்பட உள்ளது. இதனால் ஓடுபாதையின் நீளம் 4,058 கிலோமீட்டர் ஆகிறது. இனி 746 இருக்கைகளோடு கூடிய மிகப்பெரிய விமானமான ஏர்பஸ் A380 ரக விமானங்கள் சென்னை விமான நிலையத்திற்கு இதன் மூலம் வந்து செல்ல ஏதுவாகும். தமிழக மேகாலயா மாநிலங்களுக்கு இடையே மருத்துவ ரீதியான உதவிகளை செய்திட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னிலையில் மருத்துவ பணியாளர்கள் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பாக தமிழக அரசு மேகாலயா அரசு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடையே அமைச்சர் பேசினார். வடகிழக்கு மாநிலமான மேகாலயாவில் வசிக்கும் மக்களுக்கு சிறந்த மருத்துவ வசதி கிடைக்கவும் குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை அளிப்பதற்கு பயிற்சி தருவதற்காகவும் தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் எவ்வாறு அமைந்துள்ளது போன்றவை குறித்தும் ஆலோசனை நடைபெற்றதாக அப்போது அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வந்து வேற மாதிரி ஒரு அதிபயங்கர சூழ்நிலையை ஏற்படுத்துறது இது நல்லதான்னு தெரியல. ஏன்னா இல்ல பாண்டிச்சேரியில லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு லீவ் விடணுமா வேணாமாங்கிறது மருத்துவ வல்லுநர்களோடு கலந்து பேசிச்சு தேவையில்லைன்னு இருக்காங்க. மொத்தத்தில் ஒரு 107 பேர், 15 வயதுக்குட்பட்டவர்கள் 107 பேர். இந்த 107 பேர்ல பெரும்பகுதியானவர்கள் வீடுகளிலே இருக்கிறார்கள், தனியார் மருத்துவர்கள் இருக்காங்க. எல்லாருமே ஒரு 3 நாளில் சரியாகி வீட்டுக்கு போயிடுவாங்க. என் பேரன் பேத்தி 2 பேருக்கு வந்தது, 2 பேருக்கும் 3 நாள் கொஞ்சம் உடல் வலி காய்ச்சல் இருந்தது, இப்போ நல்லா ஆயிடுச்சுங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதனால ஒன்றும் பெரிய அளவில் பயப்பட வேண்டியதே இல்லை. சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் உள்ள அந்தோனிய சிற்றாலயத்தை கைப்பற்றிய பொதுமக்கள். சென்னை புனித தோமையார் மலை சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் மாங்காளியம்மன் கோவில் தெருவில் உள்ளது பழமை வாய்ந்த புனித அந்தோனியர் ஆலயம். இங்கு நிர்வாகிகள் இல்லாததால் காவலாளி வி.எஸ் லுகாஸ் என்பவர் தன் குடும்பத்தோடு கோவிலை ஆக்கிரமித்து வந்தார். இது குறித்து அப்பகுதி பெண்கள் கேட்டபோது அவர்களை அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் அப்பகுதி பெண்கள். நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுப்பியுள்ளனர். அதாவது இதுவரைக்கும் அந்த கோவிலை வந்து ஒரு தனி நபரை ஆக்கிரமிச்சுக்கிட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பொதுமக்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை நாங்கள் வந்து கையகப்படுத்தி பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும்னு வந்தோம். ஆனால் அவர் பிரச்சனை பண்ணி இது பண்ணதுனால நாங்கள் வந்து கேட்டதுக்கு என்னை லேடிஸை அடித்து என்னை கடித்து
மண்டையை உடைச்சி வாயில ரத்தம் வந்து நேற்று பெரிய இதாயிடுச்சு. போலீஸ் எல்லாம் வந்தது. அப்புறமா நாங்க போலீஸ் இது ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க போலீஸ்ல இருந்து. இப்ப அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்ப நேற்று நாங்க எல்லா பொறுப்பாளர் எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம். தலைவர் பொருளாளர் செயலாளர் எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம். இனிமே இந்த கோயில வந்து பொதுமக்கள் நாங்களே வந்து இதை நடத்தலான் இருக்கிறோம். இனிமே எங்களுக்கு வந்து அந்த லூகாஸ் என்பவரால் எந்த ஒரு பிரச்சனையும் இராதபடிக்கு நாங்க கோயிலை நல்லா நடத்துறதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இனிமே அவர் வந்து இந்த இந்த கோயில் விஷயத்தால எந்த வித காரணத்தை கூட தலையிட கூடாது. அதுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் காவல்துறையை கேட்டுக்கொள்கிறேன். ரிசர்வ் வங்கியின் புதுமை உருவாக்கல் மையம் தொடக்கம். கேசிசி திட்டத்தை இதன் மூலம் தொடங்கி வைத்தது பெடரல் வங்கி. விவசாயிகளுக்கு இணையம் மூலம் உடனடியாக கடன் வழங்கும் திட்டம் அறிமுகம். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ரிசர்வ் வங்கியின் புதுமை உருவாக்கல் மையம் உருவானது. உடனடியாக விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் திட்டத்தை பெடரல் வங்கி தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெடரல் வங்கியின் தலைவர் ஷியாம் சீனிவாசன், விஜேந்திர பாண்டியன் ஐஏஎஸ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று திட்டத்தை தொடங்கி வைத்தனர். அது ஷார்ட் டேர்ம் லோனு, மீடியம் டேர்ம் லோன், நீ தவணையை அடைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் திட்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ அவரை ஓவர் ப்ரெஷர் பண்ணுறோம் அந்த மாதிரி இன்னும் ஃபியூச்சர் பிளான். இது இப்போ ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறோம். போக போக தமிழ்நாடுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இது எங்களுக்கு பிரான்ச் நெட்ஒர்க் கம்மி தான். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபேக்ட்ரிஸ், சுகர் ஃபேக்ட்ரிஸ், இந்த மில்க் யூனியன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க மெம்பர்ஸுக்கு சேர்த்து அவங்க வழியாக கொடுத்துருக்கோம். அவங்களே பிசி மாதிரி பண்ணிட்டு கொடுத்துட்டேன். அவங்க இந்த லோன் அவங்க கலெக்ட் பண்ணி திருப்பி அடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ரூட் வழியாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கலெக்ஷன் நடக்கும். இந்த மாதிரி சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சென்னை பெருநகர பகுதிக்கான மூன்றாம் முழுமை திட்டம் தொடர்பான சிறப்பு இணையதளம் தொடங்கப்பட்டது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமையேற்று இதனை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர துறை நிறுவனங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டார். சென்னை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியாவும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இத்திட்டம் குறித்த விளக்க உரையை அமைச்சர் முத்துசாமி மற்றும் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் செய்தியாளர்களிடையே விளக்கினர். சென்னை பெருநகர மூணாம் முழுமை திட்டத்திற்கான ஆவணத்தை சிஎம்டிஐ தயாரித்து வருகிறது. ஒரு ஊரு பேரூராக வேண்டும் என்று சொன்னால் பேரு நகரமாகி நகரம் மாநகரமாகி மாநகரம் பெருநகரமாக உருவெடுக்கும் போது அந்த பகுதியில் அதை வந்து செடி வைக்கிறதோ இல்லை பாதுகாப்பு பண்ணி போர்டு நட்டு இது அரசு சொந்தமான இடம், இதில் வந்து யாருன்னா உள்ளே போந்தாங்கன்னா நடவடிக்கைகளுக்கு ஒன்று எச்சரிக்கிறது பண்ணுறதோ அது இப்போதுலேருந்து நீங்கள் பாதுகாத்தா தான். இப்போ சென்னையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துல ரோடு சின்னதாக இருக்குது, அதை அமலப்படுத்த வேண்டும். இப்பொழுது அண்ணா சாலை இருக்கிறது, அண்ணா சாலையை இப்பொழுது அகலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்படி ஏறத்தாலும் ஒரு 10-15 பெரிய சாலைகளை அகலப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே புதிதாக ஒரு பிளானிங் பர்மிஷனுக்காக வருகிற பொழுது அதை நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதெல்லாம் எவ்வளவு சிரமம் என்பதை நடைமுறையிலேதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். எனவே அப்படி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக எதிர்காலத்தில் என்ன தேவை, ஒரு 50 காலத்திற்கு பின்னாலே என்ன தேவையாக இருக்கும், அதை திட்டமிட்டு அதை அமலாக்குவதற்குத்தான் இந்த முழுமை திட்டம் முழுமையாக பயன்படும், அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புதிய பென்ஷன் திட்டம் ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே தொழிலாளர்கள் வரும் அக்டோபர் 14 நாடு தழுவிய அளவில் உண்ணாவிரத போராட்டம். இதுகுறித்து எஸ்ஆர்எம்யு தலைவர் ராஜா ஸ்ரீதர் அறிவிப்பு. மத்திய அரசுக்கு எதிராக 1968 ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது உயிர் நீத்த ரயில்வே தொழிலாளர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி என்ற சென்னை சென்ட்ரலில் உள்ள தென்னக ரயில்வே பொது மேலாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சங்க நிர்வாகிகள் திரளான ரயில்வே தொழிலாளர்கள் பங்கேற்று மறைந்த ஊழியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினர். அப்போது இதுகுறித்து எஸ்ஆர்எம்யு தலைவர் ராஜா ஸ்ரீதர் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த போராட்டங்கள் மூலமாக அரசாங்கம் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாவிட்டால் மீண்டும் ஒரு போராட்டத்தை எங்கள் மீது மத்திய அரசாங்கம் திணிக்குமானால் இந்த போராட்டத்தை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உலக செய்திகள். பாகிஸ்தான் பெஷாவர் நகரில் இருந்த சர்வதேச விமான நிறுவனத்தின் PK-283 ரக விமானம் துபாய் நோக்கி பயணித்தது. விமானம் நடுவானில் பயணிக்கும் போது பயணி ஒருவர் விமான ஊழியர்களிடம் மோதலில் ஈடுபட்டார்.
இருக்கைகளை கைகளால் குத்தியும் ஜன்னல்களை கால்களால் உதைத்தும் அவர் சேதப்படுத்தினார். மேலும் விரும்பத்தகாத வேறு சம்பவங்கள் நடைபெறுவதற்குள் அவரை இருக்கையில் கட்டி வைத்தனர். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. துபாயில் விமானம் இறங்கியதும் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை தங்கள் காவலுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தின் எதிரொலியாக அந்த பயணி கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டார். இது தொடர்பான வீடியோ ஒன்று பரவலாக வெளியாகி உள்ளது. Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to